ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன சூரியோடைய கொட்டுக்காளி தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, அண்ணா பென் அவங்க தான் இந்த படத்தோடைய இன்னொரு மெயின் லீட். ஸோ அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த பொண்ணு வந்து சூரியோட சொந்தக்கார பொண்ணு. ஸோ அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு சாமியாராக பார்க்க போவாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் ஆகுதே ஒரு மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்னிங் ஸ்டார்ட் ஆகி அவங்க அந்த கோவிலுக்கு போய் ரீச் ஆகிற அந்த ட்ராவல் தான் இந்த படமே. ஸோ அங்கே ரீச் ஆகிற அந்த சமயத்தில் என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்துச்சு, அந்த கோவிலுக்கு அந்த சாமியார் இருக்கிற இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு தான் மீதி கதை. இந்த படம் எல்லா டைப் ஆடியன்ஸ்க்காகவும் எடுக்கப்பட்ட படம் இல்லை. இந்த படம் எல்லா டைப் ஆடியன்ஸ்க்கான படம் இல்லை. முக்கியமாக கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் படம் பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. முக்கியமாக இந்த படம் அவங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த படம் பிடிக்காது. சில இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸு, இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்த விதம்தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படத்தோடைய மேக்கிங். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சூரி, விடுதலை, கருடனுக்கு அப்புறம் இந்த கொட்டுக்காளி படத்தில் இவர் வந்து மெயின் லீடாக நடிச்சிருக்காரு. அண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இவரோட ஆக்டிங்ன்றது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ஆல்ரெடி நிறையா இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய அவார்ட்ஸ் நம்ம இந்த படத்துக்காக எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபிலிம் தான் இந்த கொட்டுக்காளி. அண்ணா பென் அப்படின்ற மலையாளம் நடிகை தான் இந்த படத்தில் வந்து இன்னொரு மெயின் லீடாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அந்த ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக வர எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் எல்லா டைப் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஆர்ட் ஃபிலிம்ஸ் அந்த ஜானரில் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மேஜராக கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், கமர்ஷியல் ஃபார்மேட்டில் இருக்கிற படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா நான் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸும் பார்ப்பேன், இந்த மாதிரி ஆர்ட் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸும் பார்ப்பேன். நான் வந்து முத பார்த்த படம் வந்து இந்த மாதிரி டைப்பில் டைரக்டர் ராமுடைய பேரன்பு, அந்த படம் தான் நான் முத பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் ஓகே, இந்த டைப் ஆஃப் ஃபிலிம்ஸும் இருக்குது இண்டஸ்ட்ரியில், இனிமேல் இந்த மாதிரி படங்களும் எடுக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபிலிம்ஸும் எனக்கு பிடிக்கும், கமர்ஷியல் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸும் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்க்க பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு யூஏ தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழ் ஸ்ட்ரீம் ஆகுது, பாருங்கள். ஒரு புது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அந்த ஃபார்மேட்டை தாண்டி இந்த டைப் ஆஃப் ஃபிலிம்ஸும் எடுப்பாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு புது ஃபீலாக இருக்கும் இந்த படம்.
அண்ட் இந்த படத்துல எனக்கு ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் மாத்திருக்கலாம் அப்படின்ற தோணுது என்னன்னா, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து ஓபன் எண்டிங்கா விட்டுருப்பாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லாம எது வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணி கிளைமேக்ஸை கட் பண்ணி அப்படியே வந்து இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சில பேருக்கு அது ஓகேவா இருக்கலாம், சில பேருக்கு வந்து அது ஓகே இல்லாமல் இருக்கலாம். எனக்கு வந்து இந்த படம் ஓப்பன் எண்டிங்காக விட்டதே ஒரு நல்ல ஒரு விஷயமா தோணுச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கர். தேங்க்யூ, பாய். Thank you.